பெரிய ஆம்பள தைரியசாலி, அவன் இங்க வந்து போட சொல்லு. வருவான் பேய் மாதிரி வருவான், இறங்கி செய்வான். தடவையாவது ஒழுங்கா பதிலடி கொடுத்தாதே, அடுத்த தடவை இப்படி ஒரு தப்பு பண்ணாம பயப்படுவாங்க. இந்த வேலையே போனாலும் பரவாயில்ல, இவனை ஒரு கை பார்க்காம விடக்கூடாது. என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்ல ஆனந்தி, மத்ததெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். ஆமா ஆனந்தி, சொல்லு. சொல்றேன், கவனமா கேட்டுக்கோங்க. எனக்கும் எந்த சந்தோஷமும் இல்லனே, ஆனா அவங்க பண்ணது தப்புன்னு உணரணும். நான் இந்த முடிவுக்கு வரதுக்கு காரணம் நான் இல்ல, அவங்கதே. செக்யூரிட்டி அண்ணா, நீங்க இதுல இருந்து பின்வாங்கிட மாட்டீங்கல்ல? உங்களுக்கு நடந்த அநியாயத்துக்கு என்னையே அறியாம நானும் காரணமா இருந்திருக்கேன். அதுக்கு பிராயச்சித்தமா இதை நான் நினைச்சுக்கிறேன். நீங்க கவலையே படாதீங்க தம்பி, நீங்க சொல்ற மாதிரி நான் செஞ்சிடறேன். அப்ப ஆரம்பிக்கலாமா? என்ன மாப்பிள, ஆரம்பிச்சிடலாமா? சார், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், கொஞ்சம் அப்படி வாங்கல. என்ன விஷயம்டா சார்? அது கொஞ்சம் அப்படி வந்தீங்கன்னா என்ன எதுன்னு சொல்லுவோம் சார். ஏன் இங்கே சொல்றது சார்? அதெல்லாம் இங்க சொல்ல முடியாது சார், முக்கியமான விஷயம் சார். கொஞ்சம் அப்படி வாங்கல, பேசணும் சார். வாங்க சார், வாங்க வாங்க சார், கொஞ்சம் வாங்க சார், வாங்க வாங்க வாங்க. என்னடா? வாங்க சார், சார் வாங்க சார். எல்லாரும் இங்க கவனிங்க. இது வரைக்கும் நம்ம கருணாகரன் சாரை எதிர்த்திருக்கோம், கோவப்பட்டு பேசியிருக்கோம், அதெல்லாம் மிகப்பெரிய புரட்சின்னு கூட நினைச்சிருக்கோம். ஆனா இன்னைக்குதான் புரியுது நாம பண்ணது எவ்வளவு பெரிய தப்பு, முட்டாள்தனம். பெரியவங்களை மதிக்கணும்னு ஸ்கூல் பாடத்துல இருந்து நாம கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனா பெரியவங்கன்னா வீட்டுல இருக்கிறவங்க மட்டும்தான் நினைச்சு அவங்கள மட்டும்தான் மதிச்சிருக்கோம். கம்பெனில நமக்கு முன்னாடி வேலை பார்க்கிற சீனியர்ஸும் பெரியவங்க தான் புரிஞ்சுக்காம அவங்க பேச்சுக்கு எதிர் பேச்சு பேசிடும். நம்ம கருணாகரன் சாரோட உழைப்பால தான் இந்த கம்பெனி முன்னுக்கு வந்திருக்குன்னு பெரிய முதலாளி அடிச்சு சொல்லுவார். அத நம்மளும் ஏத்துக்கணும். என்ன விஷயம்? உங்க பதவியோட பலம் தெரியாம உங்களை பகச்சுக்கிட்டேன். அதுக்கெல்லாம் சேர்த்து எனக்கு
சரியான பாடம் கிடைச்சிருச்சு. அந்த குடோன் பிரச்சனையில இருந்தே நீங்க யாருங்கறத தெரிய வச்சிட்டீங்க மேடம். எந்த குடோன் பிரச்சனை? அதே அன்போ நானும் குடோன்ல மாட்டிக்கிட்டோமே. ஏய், என்ன நீ பிளான் பண்ணி குடோன்ல இருந்துட்ட? என்ன எதுக்கு இதில் எழுத்து விட பாக்குற? ஐயோ, உங்களுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லையா? எனக்கு வேற வேலை இல்லைன்னு நினைச்சியா? எனக்கு மோதணும் தோணுச்சுன்னா முகத்துக்கு நேரா மோதுவேன். இந்த மாதிரி வேலையெல்லாம் எனக்கு தெரியாது, புரிஞ்சுதா? Now get out. ஐயோ மேடம், நான் ஏதோ தெரியாம பேசிட்டேன். இருந்தாலும் உங்களை மாதிரி பெரிய ஆளுகளை பகச்சுக்கிறது நல்லது இல்லைன்னு இப்பதே புரிஞ்சுது.